हेलो फ्रेंड्स, इन्नैक्कु वीडियोवुल रोम्बवे पळमै वाइंद पुरातन कथैगळोड तोडर्बुडैय इयर्क्कै एलिल कोंजुम ओरु अलगाना मलैकोयिल पत्तिन वीडियो दा नम्म पाक्क पोरोम। இப்போ போயிட்டு இருக்குது பாத்தீங்கன்னா அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தான். இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆணைக்கட்டி போற வழியில தடாகம் அப்படிங்கற ஒரு பிளேஸ்ல தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து 15 கிலோமீட்டர்ஸ்ல ரீச் ஆகிரலாம். அது மட்டும் இல்லாம மருதமலை முருகன் கோவிலுக்கு இங்க இருந்து 1/2 hour நீங்க ரீச் ஆகிரலாம். இந்த கோவிலோட அட்ரஸும் கூகுள் மேப் லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுத்திருக்கேன். நீங்க வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. போற வழி எல்லாமே செங்கல் சூளைகள் இருக்கறதா நீங்க பார்க்கலாம். இங்க இருந்து பார்க்கறப்போ அந்த மலையில இருக்கிற கோயில் எவ்வளவு நல்லா தெரியுதுன்னு பாருங்க. கோயிலுக்கு பக்கத்துல நம்ம வந்துட்டோம். கீழ பாத்தீங்கன்னா அகஸ்தியர் ஆசிரமம் இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம வெஹிக்கிள்ஸ் வந்து பார்க் பண்ணிக்கலாம். கார் பார்க்கிங் வந்து 20 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. கோயில் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நான் சுத்தியுமே மலை நடுவுல கோயில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம போறதுக்கு முன்னாடி விநாயகர் சன்னதியில போய் சாமி கும்பிட்டுட்டு நம்ம போக ஆரம்பிக்கலாம். எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இந்த மலையில இருக்கிற நம்ம அந்த கோயிலுக்கு தான் நம்ம போக போறோம். இது வந்து ஒரு அடர்த்தியான காட்டு பகுதி தான். இங்க வந்து விலங்குகளோட நடமாட்டம் கூட இருக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க. மொத்தம் வந்து 500 படிகள் இருக்கு. ஃபஸ்ட்டு ஏறுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். போக போக நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போகணும். அங்கங்கே மணி மண்டபங்கள் கூட இருக்குது. அதனால் நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து ஒரு அடர்ந்த காட்டு பகுதி அப்படிங்கிறதுனால யானைகளோட நடமாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயில் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன நினச்சிட்டு வந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ராமாயண காலத்தோட தொடர்பு பற்றின நிறைய கதைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன் அனுவாவி சுப்பிரமணியர் அப்படின்னு இந்த கோயிலுக்கு பெயர் வந்ததுன்னா, ஆஞ்சநேயர் வந்து சிரஞ்சீவி மடைய எடுத்துட்டு போறப்போ அவருக்கு தாகம் ஏற்பட்டதாகவும், அந்த தாகத்தை தணிக்கிறதுக்காக அவர் வந்து இந்த மலை மேல நின்று முருகனை வேண்டி கேட்டதுனால முருகன் வந்து நேர்ல காட்சி அளித்து அவரோட வேலால மலையில குத்தி ஒரு ஊற்று உருவாக்கி அந்த ஊற்று வழியா தண்ணீர் அவருக்கு கொடுத்து தாகத்தை தணிச்சாராம். அந்த ஊற்றுல இருந்து இப்பவும் தண்ணி வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அனுனா ஆஞ்சநேயர், வாவினா ஊற்று, அதனால அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி அப்படின்ட்டு இந்த கோவிலுக்கு பெயர் வந்திருக்கு. மேலே வந்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு இடும்பன் சன்னதி இருக்கும். அங்கே வழிபாடு பண்ணிட்டு நம்ம மேலே ஏற ஆரம்பிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸு பட்டர்ஃப்ளைஸ்லாம் நிறைய இருக்கும். நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஒரு நல்ல ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சித்தர்களோட குகை கூட நம்மளுக்கு தெரியும். பாருங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ மேலே கோவிலுக்கு வந்தாச்சு. இந்த கோவிலில் முருகன் வந்து வள்ளி தெய்வானையோட திருக்கல்யாண கோலத்தில் வந்து காட்சி அளிக்கிறாரு. நான் கோவிலுக்கு உள்ளே போய் நான் வீடியோ எடுக்கலை, உங்களுக்கு சுற்றியுமே நான் காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் தான் ஆஞ்சநேயருக்கும் தனி சன்னதி கொடுத்துருக்காங்க. மேலே ஏறி போனோன்னா ஹனுமன் தீர்த்தம் இருக்கும். ஹனுமனோட தாகத்தை போக்குறதுக்காக முருகன் ஏற்படுத்தின சுனையிலிருந்து வர்ற இந்த தண்ணி தான் ஹனுமன் தீர்த்தம்னு சொல்கிறாங்க. இப்போ வர இந்த தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்ட்டு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலை. நிறைய ஆராய்ச்சியும் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்ட்டு யாராலையும் தெரியலை. அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்த்தம் வந்து நிறைய மருத்துவ குணங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. கோவில் கோபுரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த கோவிலை சுற்றியுமே வந்து ஹனுமனுக்கு ஒரு சன்னதி, விநாயகருக்கு ஒரு சன்னதி, அப்புறம் வந்து நவகிரகங்கள் எல்லாம் இருக்குது.
நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வீக்கெண்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மருதமலைக்கு கண்டிப்பாக வர்றீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை வந்துட்டு போக வேண்டிய கோவில் வந்து அனுபாவி சுப்பிரமணிய சுவாமி கோவில் தான். வியூ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இருந்து பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. இங்க இருந்து மருதமலை கோவிலுக்கு வந்து ரோடுவே இல்லாம நம்ம மலை ஏறி கூட போறதுக்கு ட்ரெக்கிங் வே இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. இங்க இருந்து ஒரு 3 மணி நேரத்துல நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து மேலே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி போனோன்னா ஒரு சிவன் கோவில் கூட இருக்குது. அந்த சிவன் கோவிலுக்கு கூட நம்ம போகலாம். இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த ஸ்டெப்ஸ் தான் ஏறி போகணும். ஹனுமன் தீர்த்தம் அதெல்லாம் தாண்டி மேலே ஸ்டெப்ஸ் ஏறி போனோன்னா சிவன் கோவில் இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்கும், நீங்கள் போய் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ வந்து நான் 1 இயருக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இப்போ வந்து ரீசண்டாக கோயிலில் வந்து நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணி ரொம்ப அழகாக எல்லாமே மாற்றிருக்காங்க. அதனால நான் லாஸ்ட் வீக் போனப்போ உங்களுக்காக இந்த ஒரு கிளிப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி, ஆட் பண்ணலாம் வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக இந்த கோயில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹனுமன் நந்தவனம். இங்கேருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியுது பாருங்கள், அந்த ஹனுமன் சிலை அங்கே தான் நம்ம போகிறோம். நாம் இந்த கோவிலுக்கு வர்ற வழியில் மலை அடிவாரத்தில் தான் இந்த ஹனுமன் நந்தவனம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் வர்றப்பயே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த நந்தவனமும் போய் விசிட் பண்ணிட்டு பார்க்கலாம். அவ்வளோ ஒரு அழகான பிளேஸு. சுத்தியும் பார்த்தீங்கன்னா மலைகளுக்கு நடுவில் இந்த அனுமன் சிலையை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கேருந்து நம்ம பார்க்குறப்போ அனுபாவி சுப்பிரமணிய சுவாமி கோவிலும் நல்லா தெரியும். நீங்கள் மலையிலிருந்து 6:00 நீங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிடணும், ஏன்னா யானைகளோட நடமாட்டம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த நந்தவனம் வந்து விசிட் பண்ணலாம். இந்த ஹனுமன் சிலை பார்த்தீங்கன்னா 48 அடி உயரத்தில் இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் 1-day trip மாதிரி பிளான் பண்ணி வந்தீங்கன்னா ஆணைக்கட்டி போகிற வழியில் இருக்கிற இந்த அனுவாவி டெம்பிள் விசிட் பண்ணிவிட்டு அகஸ்தியர் ஆசிரமம், ஹனுமன் நந்தவனம் இது எல்லாமே நீங்கள் விசிட் பண்ணலாம். ரொம்பவே ஒரு நல்ல பிளேஸ் இது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.